வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலிருந்து ரவுண்ட் டூவில் கலந்துக்கிட்ட மாணவ மாணவியர்களுக்கு வந்து ஏற்கனவே ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது ரவுண்ட் டூவில் ரீஅலாட்மெண்ட்டுக்காக கலந்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அலாட்மெண்ட்டுக்காக கலந்துக்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ரெண்டு பேர்த்துக்குமான ரிசல்ட்ஸ் வந்து இன்றைக்கி மதியத்துக்கு மேலே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்ததாக அலாட்மெண்ட் ஆர்டர் நாளைக்கு ரிலீஸ் ஆகிறதா இருந்தது, பட் இப்போவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. 92.5 வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, 7.5 வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, ரெண்டு பேர்த்துக்குமான அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நீங்கள் போயிட்டு அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஸ்வல் உங்களோட யூசர் நேம் அப்புறம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா டவுன்லோட் தி அலாட்மெண்ட் ஆர்டர்னு இருக்கும். இந்த ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இந்த ஆர்டரை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு 4/9/2023 அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிடணும். நீங்கள் வந்து என்ன கோட்டாவில் வேணாலும் வந்திருக்கலாம், எந்த கோட்டாவில் வந்திருந்தாலும், அல்லது ரீஅலாட்மெண்ட்டில் வந்திருந்தாலும், அல்லது உங்களுக்கு ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி அதே கோர்ஸ் கிடச்சிருந்தாலும் நீங்கள் வந்து காலேஜில் 4/9/2023 ஜாயின் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து இப்போது ரவுண்ட் ஒன்னிலிருந்து தான் ரீஅலாட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ ரீஅலாட்மெண்ட்டில் வந்து சில பேர்த்துக்கு ரீஅலாட்மெண்ட் கிடச்சிருக்கலாம், அல்லது ரிட்டைன் ஆகிருக்கலாம் அந்த கோர்ஸ். அப்படி இருக்கிறப்போ நீங்கள் காலேஜில் போய் 4ஆம் தேதிக்குள்ளே ரீஅலாட்மெண்ட் ஆகிருக்கிற காலேஜ்லேயோ இல்லை ரிட்டைன் ஆன காலேஜ்லேயோ போய் ஜாயின் பண்ணிடணும். இல்லைன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ரிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். ஃபைன் கட்டிட்டு தான் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வெளியே வர்ற மாதிரி இருக்கும். அதே சந்தர்ப்பத்தில் ரவுண்ட் டூவில் புதுசாக அலாட் ஆன ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா, ரவுண்ட் டூவில் சீட் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணல அப்படின்னா உங்களுடைய டெபாசிட் ஃபீஸ் வந்து அவங்களே வச்சுக்குவாங்க, திருப்பி வராது. கவர்மெண்ட்டுக்கு இல்லை, மேனேஜ்மெண்ட்டுக்கு 30,000 ரூபா, சாரி கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்க செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு 30,000 ரூபா, அதே சந்தர்ப்பத்தில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1 லட்சம் ரூபாய் நீங்கள் கட்டியிருக்கிற ஃபீஸ் வந்து உங்களுக்கு திரும்ப வராது. நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு ரவுண்ட் டூவில் சீட் கிடச்சவங்களும் ஜாயின் பண்ணிவிட்டு டிஸ்கன்யூ பண்ணிங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபா ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாத்தையுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பட் யாருமே நீங்கள் ரிசைன் பண்ண விரும்ப மாட்டீங்க, காலேஜ் கிடச்சிருக்கிறதையும் விட மாட்டீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அந்த டேட்டுக்குள்ளே, அதாவது 4/9/2023 ஜாயின் பண்ணிடுங்க. ஆல்ரெடி செப்டம்பர் 1ஆம் தேதி காலேஜ் ஓப்பன் ஆகும்னு அப்படிங்கிறத வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால் சீக்கிரம் ஜாயின் பண்ணி காலேஜில் கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃப்யூச்சர் டாக்டர்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.